போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார்கள். ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். உதவிக்கு ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத அந்த கடைசி கட்டத்தில் பிள்ளையோ விட்டுட்டு நம்ம தூரம் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு எவ்வளவு அழகு கைவிடப்பட்டு இருக்கலாம், ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பேசலாம். உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆதியாகமம் 21:17 வாசிக்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அது முந்தன சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். பெயர்செப வனாந்திரத்திலே ஆகார் அலைந்து திரிகிறார், தண்ணீர் இல்லை. கொடுத்த ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. அடுத்தது பிள்ளை உயிர் வாழ வேண்டும் என்றால் அங்க தேவைப்படுகிறது தண்ணீர். அது கிடைக்காம அலைந்து திரிந்து ஆகார் என்ன பண்றான்னா, பிள்ளையை ஒரு செடி கீழே விட்டுட்டு அம்பு எழும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள் என்று வாசிக்கிறோம். ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். உதவிக்கு ஒரு ஆள் இல்லை. இன்று இருக்கிற டெக்னாலஜியில போன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சு ஏதாவது கொடுக்கலாம், இல்லை எனக்கு ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அன்றைய நாட்கள்ல ஒரு வசதியும் இல்லை. ஆனா வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்று உதவிக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு ஒருவரும் இல்லை, நான் கூப்பிடும் போது பதில் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் என்று ஆகார் நினைக்கிறாங்க. பிள்ளை செத்து போயிடும்னு தான் அவர் தூரமா போயிட்டான். ஒரு பெத்த தாய், என்னால ஒன்றுமே செய்ய முடியாத அந்த கடைசி கட்டத்தில் பிள்ளையோ விட்டுட்டு நம்ம தூரம் போய் உக்காந்து சத்தம் விட்டு எவ்வளவு அழ முடியுமோ அழுறான். பிள்ளையோ அழுதிருப்பான், அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா. அவன் சின்ன பையன் இல்ல, 17 வயசு. இப்பேற்பட்ட ஒருவன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க சம்பவத்துல வாசிக்கும் போது நீங்க ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கலாம், ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அன்று ஆகாருடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அடுத்தது ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த 18-19 வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆண்டவர் கண்களை திறந்த உடனே ஒரு துறவை பார்க்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் ஆசீர்வாதங்களை பக்கத்தில் தான் வைத்திருக்கிறோம், ஆனால் அனுபவிக்க முடியல. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஆனால் இந்த நாள்ல உங்களுடைய தடைகளை மாற்றுகிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தடைகளை மாற்றி போடுகிற தெய்வம் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர், தடைகளை மேற்கொள்ள செய்கிற ஆண்டவர். ஆகாருடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். ஆண்டவர் அது மாத்திரம் சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்றார். ஒரு அழுகையை மாற்றினார், ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுக்கிறார். ஆண்டவர் ஆகாரை பார்த்து கேட்கிற காரியம், உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுகிறாய்? அம்மா நினைக்கிறாங்க பிள்ளை செத்து போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன ஆச்சு, நீ எதற்காக அழற, நீ அழணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பார், அற்புதம் செய்திருப்பார். வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உங்களுடைய சத்தத்தையும் அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லலாம், யாரும் என் கூட இல்லை, ஆகாரை போல வனாந்திரத்துல இருக்கிறேன், உதவிக்கு யார் கூப்பிட்டாம வரல. ஆனா ஆண்டவர் ஆகாருடைய பிள்ளை சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் செய்வார்.